ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சராசரி பெண்ணுக்கான பிரச்சனைகள் எனக்கும் உண்டு, தேவி பிரியா என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். சின்ன திரையில் நீண்ட காலமாக நடித்து வரும் தேவி பிரியா டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் அதிகம் பணியாற்றி வருகிறார். தேவி பிரியா என்றாலே அவருடைய அகன்ற விழிகளும் போல்டான பிசிர் இல்லாத குரலுமே நம் ஞாபகத்திற்கு வரும். சீமராஜா திரைப்படத்தில் சிம்ரனுக்கு டப்பிங் பேசியிருந்தார். தன் நடிப்பு மற்றும் டப்பிங் பணிகள் குறித்து பேசுகிறார் தேவி பிரியா. இப்போது டப்பிங் பணிகள்லையும் அதிகம் கவனம் செலுத்துறீங்களான்னு கேட்டதற்கு, ஆமாம், புதுப்பேட்டை படத்துல ஸ்னேகாவுக்கும் தாமிரபரணி படத்துல நதியா மேடத்துக்கும் டப்பிங் பேசினேன். பெருசா ரீச் கிடைச்சது. தொடர்ந்து பொல்லாதவன், ஆடுகளம், கிடாரினு உட்பட பல படங்கள்ல டப்பிங் பேசினேன். வடசென்னை படத்துல ஆண்ட்ரியாவுக்கு கொடுத்தாலும் அது செட் ஆகல. போல்டான கிராமத்து பெண்கள் கேரக்டருக்கு என் குரல் நல்லா பொருத்தமா இருக்குன்னு பலரும் பாராட்டுவாங்க. அது உண்மைதான். முதல் டப்பிங் வாய்ப்பு எப்படி கிடைச்சது என்று கேட்டதற்கு, சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்ச தருணத்திலேயே சின்னத்திரை நடிகைகளுக்கு டப்பிங் கொடுக்க ஆரம்பிச்சேன். டைம் என்ற மலையாள படத்தில் நடிகை மீனா மேடத்துக்குத்தான் முதலில் டப்பிங் பேசினேன். அது எனக்கே வித்தியாசமான அனுபவம். தொடர்ந்து நிறைய வாய்ப்புகள் வரும்னு நினைச்சேன், ஆனா வரல. ஒரு கட்டத்துல டப்பிங் வாய்ப்புகள் வராதுன்னு நினைச்சேன். இந்த நிலையில் புதுப்பேட்டை படத்துல இருந்து மறுபடியும் டப்பிங் வாய்ப்புகள் அதிகம் வர ஆரம்பிச்சது. சின்னத்திரையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலான நடிப்பு அனுபவம் எப்படி இருக்கு என்று கேட்டதற்கு, ஸ்ரீபிரியா மேடத்தின் மறக்க முடியுமா சீரியலில் ஹீரோயின் நான் நடிச்சிருக்கேன். அப்படி தொடங்கி நிறைய சவால்களை கடந்துதான் இப்போ வர நடிச்சுட்டு இருக்கேன். நடுவுல சின்ன சின்ன இடைவெளியும் எடுத்திருக்கேன். ஆனா நான் ஃபீல்டை விட்டு காணாமல் போகல, ஃபீல்ட் அவுட்டும் ஆகல. இன்றைக்கு சீரியல் தயாரிப்புல இருந்து ரசிகர்களின் ரசனை வர நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு. வெளிமாநில நடிகர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது, அதே சமயம் சீனியர் கலைஞர்களுக்கான முக்கியத்துவமும் கொடுக்கப்படுது. இதனால நடிகர்கள் நிறைய சாதக பாதக அனுபவங்களை எதிர்கொள்வது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கு. வயசுக்கு ஏத்த போல்டான கேரக்டர்களில் நடிக்க ரொம்ப ஆசைப்பட்டேன், தொடர்ந்து நடிப்பேன் என்கிறார். நீண்ட கால நடிப்பு அனுபவம் சோர்வை கொடுத்திருக்கிறதா என்று கேட்டதற்கு, நிச்சயம் இல்லை. சொர்க்கம் சீரியல்ல போலீஸ் ரோல்ல நடிச்சேன். அப்போ அந்த கேரக்டரை பத்தியே அதிகம் பேசினாங்க. நிஜ போலீசாரே பாராட்டி இருக்காங்க. பிறகு சென்டிமென்ட் மற்றும் நெகட்டிவ் ரோல்கள்னு மாறி மாறி நடிக்கிறேன். ஒரு சீரியல் கேரக்டரின் தாக்கம் இன்னொரு சீரியல்ல இல்லாத மாதிரி தான் நடிப்பேன். தொடர்ந்து இடைவெளியே இல்லாம நடிக்கிறது என் பழக்கம் இல்ல. ஆனா என் நடிப்பை மக்கள் மறந்துடக் கூடாது. எனக்கு இது போதும். நடிப்பு தான் எனக்கான அடையாளம். இதை விட எனக்கு விருப்பம் இல்ல. வாய்ப்பு வரும் வர நடிச்சுட்டே இருப்பேன் என்கிறார். எதிர்கால திட்டமிடல் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டதற்கு, பர்சனல் வாழ்க்கையில இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு சராசரி பெண்ணின் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள், சிக்கல்கள், சந்தோஷங்கள் இருக்குமோ அதையெல்லாம் நானும் அனுபவிச்சு இருக்கேன். நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருக்கேன். ஆனா இதுக்கு மேல வாழ்க்கையில என்ன இருக்குன்னு தவறான முடிவுகளை எடுக்கிற ஆள் நான் இல்ல. தைரியமான குணத்துடன் பிரச்சனைகளை எதிர்கொள்வது என் பழக்கம். வாழ்க்கை போகிற போக்கில் நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருக்கேன் என்று சொல்லி முடிக்கிறார். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிட்டு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.